அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேவ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமுட்சேதி அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் பாஸ்பகி. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் ஆடி மாதத்தில் கடகம் சூரியனை பார்க்கக்கூடிய மகர சனி, கடக சூரியனை பார்க்கக்கூடிய மகர சனி இதனால் என்ன பாதிப்பு 12 ராசிகளுக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறது. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு எப்படியான விஷயங்களை சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனியும் செவ்வாயும் நான் ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். சனி செவ்வாய்ங்கிறது பகை கிரகங்கள். ஒரு ராசியில் சஞ்சரித்தாலும் சரி பார்த்துட்டாலும் சரி பிரச்சனை தான். அதுபோல் சூரியனும் சனியும் ஒரே ராசியில் சஞ்சரித்தாலும் சரி பார்த்தாலும் சரி எதிர்கொண்டாலும் சரி கண்டிப்பாக பாதிப்பு தான். அதே மாதிரி கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுக்கு மகர ராசியில் பயணிக்கக்கூடிய வக்கர சனியினுடைய பார்வை கிடைக்குது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறத அந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஜோதிடத்தில் சூரியன் சனிக்கு வந்து பகைவன், சனிக்கு சூரியன் பகைவன் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும். அது கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி அரசு ரீதியான ஆதாயங்களும் கிடைக்கும். அந்த வகையில் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை ராசி ரீதியாக கொண்ட அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி. இந்த மாதம் வந்து 4வது வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சூரியன் வக்கரமடைந்து சனி பகவானுடைய பார்வை விழுகின்றது. இதனால் குழந்தைகளுடைய திருமணம் விஷயமாக பேசி முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை கண்டிப்பாக பிள்ளைகளையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். வியாபாரம் நன்றாக இருக்கும். வேலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது அவசியம். பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானை ராசிநாதனாக கொண்ட அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் 2வது வீட்டிலிருந்து 3வது வீட்டுக்கு பயணம் செய்வதால் பேச்சில் இருந்த கடுமை நீங்கும். அலுவலகத்தில் வேலை சுமை இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு நன்மை அதிகம் நிறைந்த மாதமாக இருக்க போது மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கண் தெரியாதவர்கள் காது கேளாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய நன்மைகள் அதிகமாக நடைபெறும். சூரியனுக்கு சனியின் பார்வை கிடைப்பதால் யாருக்கு பணம் கடனாக கொடுத்து கண்டிப்பாக மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பது மட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருந்து 2வது வீட்டுக்கு பயணம் செய்தால் உடல் உஷ்ண நோய்கள் எல்லாம் நீங்கும். 2வது வீட்டில் உள்ள சூரியன் மீது சனி பகவானுடைய பார்வை விடுவதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. இளைய சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு செலவுகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசும்போது நிதானம் அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப உத்தமம். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் பயணித்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வரார். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கோபப்படுவீங்க. கோர்ட்டு வழக்குகளில் கண்டிப்பாக கவனம் தேவை. அலட்சியம் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரலாம். அதே மாதிரி கண்டகச்சனியால் ஞாபக மரத்திலாம் ஏற்படும். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உங்கள் ராசியில் உள்ள சூரியன் மீது சனி பகவான் பார்வையிடுவதனால கண்டிப்பாக பேச்சில் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் போகும்போது கண்டிப்பாக கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் எல்லாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்து சிம்மத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் சூரியன் வந்து விரைவஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். 6வது வீட்டில் உள்ள சனி பகவானுடைய பார்வை அலைச்சல் டென்ஷன்லாம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்துல கூடுதல் சுமை ஏற்படும். வேலையில் கவனம் தேவை. தூக்க குறைபாடெல்லாம் இருக்குது. பயணத்தின் போது கவனம் தேவை. குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்த்துவிடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை வழங்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். சனியினுடைய பார்வை சூரியன் இருந்தாலும் நிதி விவகாரங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. கவலை வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறம் கடன் மடையோட அன்யோன்யம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு கடனாக கொடுத்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. லக்ஷ்மி ராசியை வழங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பாதிப்புகள்லாம் குறைந்து நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும். துலாமுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 10வது வீடான தொழில்ஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்கின்றார். சூரியன் மீது சனியின் பார்வை விழுவதால் வேலையில் கவனம் தேவை. வேலையில் கூடுதல் பொறுப்பு சுமையெல்லாம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சனம் பண்ணி பேச வேண்டாம். அப்பாவிற்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக நல்ல லாபம் வரும். வங்கி கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் வந்து லாபகரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து சாதகமாக பயணம் செய்வதனால நிதி நெருக்கடி இந்த கடனெல்லாம் பைசல் பண்ணலாம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கோவில் வழிபாடுகள் செய்யுங்கள். அதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்து வரங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன்.
அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் பயணித்த சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டில் வரார். சூரியன் வந்து சனியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் வந்து கான்சியஸாக இருங்க. அப்பாவோட மருத்துவ செலவை பாருங்கள், திடீர் மருத்துவ செலவு வரும். சொத்து பாகப்பிரிவினை கண்டிப்பாக சாதகமாக முடியும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சகோதரன் சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதவி செய்யுங்கள், நல்ல மாற்றம் கண்டிப்பாக உதவி நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உங்கள் ராசியில் வந்து எட்டாவது வீட்டில் பயணம் செய்யும்போதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மீது இரண்டாம் வீட்டில் உள்ள சனி பகவானுடைய பார்வை வெல்வதனால பணம் விஷயத்தில் கவனம் தேவை, கண்டிப்பாக செலவில் சிக்கனம் தேவை. அதே மாதிரி அப்பா வழியில் திடீர் மருத்துவ செலவுகள்லாம் வரும். எட்டாம் வீட்டில் பயணித்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக தடைகள் விலகும், கணவன் மனைவியோட சின்ன சின்ன சண்டை சேர்த்துகளெல்லாம் வந்து போகுங்கிறத கவனத்தை எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் தனுசு ராசிக்கு மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ஹெல்த்தில் கான்சியஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி மருத்துவ செலவுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இத்தனால் இந்த தடைகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகும். கணவன் மனைவி உண்டான சின்ன சின்ன சண்டை சிச்சல்கள் எல்லாம் கண்டிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வச்சுருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கலத்திர ஸ்தானமான ஏழாம் வீட்டில் வந்து பயணம் செய்கிறார். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கண்டிப்பாக பெட்ரோல் செல்கேட் நடப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. அரசு தொடர்பான காரியங்களில் கவனம். உங்கள் ராசியில் அமைந்துள்ள ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வை நேர் எதிரே இருக்கிறதுனால சூரியன் மீது விழுது. பயணங்கள் போது கவனமாக இருங்க. சொத்து விற்பனை பாகப்பிரிவினையில் கவனம் தேவை. அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் பேசும்பொழுது கவனம் தேவை. ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் நினைத்து வணங்குங்க, கண்டிப்பாக பாதிப்பு குறையும். குலதெய்வ வழிபாடு மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஐந்தாம் வீட்டில் சூரியன் அதாவது ஆறாம் வீட்டில் பயணம் செய்வதனால ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க, இரவு நேர பயணங்களை தவிர்த்துடுங்க. சூரியன் மீது சனியின் பார்வையில் உள்ளதுனால குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி கூட சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுவதெல்லாம் சகஜம், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்வது மரணமீதை கண்டிப்பாக கொடுக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, குரு பகவானை ராசிநாதனை கொண்ட மீனராசிக்காரர்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உடல் ரீதியாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி திடீர் மருத்துவ செலவுகள் வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதிகமாகும், லாபம் பெருகும். சனியினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் உள்ள சூரியன் மீது விழுவதனால கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அதிகரிக்க தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மட்டும் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ ஆக இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் சூரியனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மகர சனி பாதிப்பு வந்து 12 ராசிகளுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஆடி மாதத்தில் நிலகொள்ளக்கூடிய அந்த கடக சூரியனை பார்க்கக்கூடிய மகர சனி பல பேருக்கு பல நல்ல பலன்களும், பல ராசிகளுக்கு சில ராசிகளுக்கு வந்து சில முரண்பாடான பலன்களை கொடுக்குறது. அப்படிங்கிறதுனால தசாபுக்திகளை வந்து மட்டும்தான் ஆயுதம் எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலபைரவரை தொடர்ந்து வழிபடுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நற்பவி நற்பவி நல்லதில் கட்டும். ஓம் ஸ்ரீ குரு நமஹா.